பேருந்துகளில் ஆபத்தான பயணத்தை மேற்கொள்ளும் மாணவர்கள் மீது காவல் நிலையத்தில் புகாரளிக்க போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பேருந்தில் தூங்கியபடி ஆபத்தான பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் போக்குவரத்தை மாணவர்களை பாதுகாப்பான விதிகளை பின்பற்றச் செய்வதற்கான நிலையான இயக்க நெறிமுறைகள் ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு ஏற்கனவே சுற்றறிக்கை மூலம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் சில பேருந்துகளில் மாணவர்கள் தொடர்ந்து படிக்கட்டு தொங்கியபடி பயணம் செய்வதும், ஓடும் பேருந்தில் ஏறுவதும் இறங்குவதும், பேருந்து மேற்கூரையில் ஏறி பயணிப்பது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனை தடுக்கும் வகையில் போக்குவரத்து துறை மீண்டும் அனைத்து ஓட்டுநர் நடத்துனருக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது. அதில் மாணவர்கள் படியில் தொங்க நேரிட்டாலோ அல்லது உயிருக்கு பாதுகாப்பற்ற முறையில் பயணிக்க முற்பட்டாலோ பேருந்தை நிறுத்தி படிக்கட்டு மற்றும் முறையற்ற பயணத்தை தவிர்க்க மாணவர்கள் அறிவுறுத்த வேண்டும். ஓட்டுநர்கள் நடத்துனர்களின் அறிவுரையை மாணவர்கள் கேட்காமல் நிலைமை கட்டுப்பாட்டை மீறினால் காவல் நிலையத்திற்கோ அவசர அழைப்பு எண்ணான 100 அல்லது மாநகர போக்குவரத்து கழகத்துக்கோ தகவல் தெரிவித்து புகாரளிக்கலாம். மேலும் பேருந்துகளில் பள்ளி கல்லூரி மாணவர்களின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வது ஓட்டுநர் நடத்துனர்களின் பொறுப்பு. இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது.